வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் சிந்தனையை உடல்நலத்தை சீர் செய்து உய்வித்து வழிநடத்தக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷர்களை வணங்கி நல்ல தலைமையோடு நல்ல தாயுள்ளத்தோடு நம்மை நடத்தக்கூடிய தலைவர் எஸ் கே மயிலாண்டனுடைய வழிகாட்டின்படியும் அனைத்து மண்டலங்களும் சிறப்பாக செயல்படுவதிலே சேலம் மண்டலம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு உழைக்கின்ற வழிகாட்டுகின்ற ஒத்துழைக்கின்ற அனைவரையும் வாழ்த்தி இன்று சேலம் காசக்காரன் ஒரு அறக்கட்டளையினுடைய அன்புள்ளம் கொண்ட தம்பதியர்கள் ஒரு சாதனையாளர் என்று கூட சொல்ல வேண்டும். எல்லா துறைகளிலும் அப்படிப்பட்ட சாதனை குடும்பம் நமக்குள்ள எப்பொழுது உற்சாகத்தை ஊட்டி வழிநடத்தக்கூடிய அன்பண்ணா எம்ஓசி துரைசாமி அவருடைய துணையர் அம்மா அவர்கள் மிக சிறந்த சேவை. பள்ளிகள், கல்லூரிகள், தவமையம், அது மட்டுமல்ல ஆழமான கருத்துக்களை கவிதைகளை மனப்பாடம் ஆற்றல் படித்தவர்கள் அவருடைய ஆர்வத்தை பார்க்கின்ற போது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்குங்கிறனால அவர்களை இந்த நமது ஜூம்ல பேசணும்னு கேட்டுக்கொண்டோம். அவர்களும் மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்மளுடைய அற்புதமான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக சேலம் மண்டலத்தின் சார்பாக அன்பு கூர்ந்து வருக வருக என்று வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். தங்கள் உரையை துவக்க வேண்டும் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ்கேஎம் மயிலாந்தண்ணம் ஐயா அவர்களுக்கும், சேலம் மண்டல தலைவர் உழவன் மா தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மண்டல செயலாளர் கே எஸ் மகாதேவன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் எஸ்பி சண்முகம் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு உதவியாக செயல்புரியும் திரவியம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனையை செவிமடுக்க வந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. நம்ம குருவை நினைச்சாலே நமக்கு எல்லா வகையான இன்பங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் கிடைச்ச மாதிரி நம் மனசுல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆசான் அருத்தந்தை அவர்கள் அனைவர் உடலிலும் மனதிலும் சூக்குமமாக எழுந்திருந்து இந்த சிந்தனை சிறப்பாக அமைய அருள் புரிவாராக. நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு தியானத்தின் சிறப்பு. ஒவ்வொரு தியானத்துக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பம்சம் அமைந்துள்ளது. நம் இந்திய பூமி புண்ணிய பூமி. மகான்களாலும் ஞானிகளாலும் சித்தர் பெருமக்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு நம் இந்திய நாடு. அதிலும் தமிழ்நாடு என்று சொன்னால் யோக கலைகளில் தலை சிறந்த நாடாக போற்றப்படுகிறது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யோக கலையை வடிவமைத்தவர் பதஞ்சலி யோக முனிவர். பதஞ்சலி முனிவரின் அட்டாங்க யோகத்தை மிகவும் எளிமைப்படுத்தி விஞ்ஞான முறையில் அருத்தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலை யோகாவாக கொடுத்துள்ளார்கள். 1914 ஆண்டு ஜூன் 21 நமது பிரதமர் அவர்கள் யோகா தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்று கூறினார்கள். அதிலிருந்து மக்களிடையே ஒரு எல்லோரும் ஏதோ வகையான ஒரு யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உண்டாகியது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிறைய அன்பர்கள், அந்த மாசமே 40 பேர் பிடிஸ் கோர்ஸுக்கு வந்துட்டாங்க.
அது மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லா மக்களுமே யோக கலையை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கிறாங்க. யோகம் என்றால் இணைதல், சேர்தல், தன்னோடு இசைவாக இருத்தல், ஒன்றுபடுதல், இனிமை காத்தல் போன்ற பொருட்களை உட்கொண்டது. நமது ஆசான் அவர்கள் நான்கு வகையில் இனிமை காத்தலை கொடுத்துள்ளார்கள். உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், உடலும் உயிரும் இசைவாக இருப்பதற்கு எளிய முறை உடற்பயிற்சியையும், உயிர் நம்முடன் இசைவாக இருப்பதற்கு காயக்கல்ப பயிற்சியும் கொடுத்துள்ளார்கள். காயக்கல்ப பயிற்சியில் நாம் ஓஜஸ் மூச்சு விடும்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாயும் அளவுக்கு நம் மனதை பாவனை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு ரீசண்டாக இது இப்போ உதித்தது. சும்மா புஷ்ஷுன்னு காத்த விட்டோமா அதோட போச்சுன்னு நினைக்காம மூச்சை இழுத்து உச்சந்தலைக்கு வந்த உடனே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம் மனதால் பாவனை செய்து ஆற்றல் உள்ளங்கால் வரை போய் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாவனை செய்து விட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் எனது என்னுடைய கருத்து. அது மாதிரி நம்ம விடாம செய்யும் போது உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கத்தன்மை நாம் சொன்னபடி நம்ம உடம்பு கேட்கிற மாதிரி அமையும். உயிருக்கும் மனதுக்கும் இனிமை காத்தல், அது தவம் தற்சோதனை பயிற்சிகளை கொடுத்து உயிரையும் மனதையும் இணக்கமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு அருட்தந்தை கொடுத்துள்ளார்கள். தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இனிமை காத்தல், ஒவ்வொரு தனி மனிதனும் தான் பயன்படுத்தும் பொருள்களை தன்னால் தயார்படுத்தி கொள்ள முடியாது. சமுதாயத்திலிருந்துதான் காலையிலிருந்து மாலை வரை நாம் பயன்படுத்தும் பொருள்கள் அனைத்தும் சமுதாய மக்களிடம் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. அதனால் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் சமுதாய உயர்வுக்காகவும் மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவரும் நம்மால் முடிந்த தொண்டுகளையும் உதவிகளையும் செய்து சமுதாயத்தோடு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். மனதுக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல், தனி மனிதன் இயற்கையை நல்ல முறையில் இனிமை காக்க தவறிவிட்டதால் தான் இப்போது இயற்கையே தன்னைத்தானே இசைவாக வைத்துக் கொள்ள இனிமை காத்து கொள்ள ஒரு முடிவை எடுத்து அதனால் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். இது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் புதிய புதிய கருத்துக்களை அன்றாட சிந்தனையில் கேட்டு நம்மை நாமே வளர்த்து கொண்டு நம் கூட்டுப்புழு போல நிறைய விஷயங்களையும் மனதுக்குள்ளேயும் நம்ம நோட்டிலையும் வைத்து கொண்டு இந்த லாக்டவுன் முடிந்த உடனே சமுதாயத்திற்கு எல்லோரும் தொண்டு செய்ய ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம உடலை வளர்த்துவதே வாழ்க்கை நடத்துவதே மனம்தான். இந்த மனம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எண்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் பின்னால் அந்த எண்ணத்தின் பின்னாலே மனம் ஓடும். இது பேரின்ப கழிப்பு என்ற ஒரு பாடலில் அருட்தந்தை அவர்கள் 1984 அமெரிக்கா சென்றப்ப பாடியுள்ளார்கள். என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுள்ளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார் யார் அறிவார், மன்னானை எவ்வறிய மாபெரிய உலகமிசை, மனமுடைய மிகச்சிறிய மனித ஒரு வாழுகின்றேன், மன்னானை எவ்வறிய மாபெரிய உலகமிசை. இது மாதிரி எண்ணற்ற எண்ணங்கள் நம் மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணங்களை நாம் நல்ல முறையில் வழிநடத்தும் பொறுப்பும் கடமையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் உள்ளது. நம்மை இதற்கு தகுதியாக்கி கொள்ளதான் மனவளக்கலை யோகா பயிற்சியை, குண்டலினி யோகா பயிற்சியை நமக்கு அருத்தந்தை கொடுத்துள்ளார்கள். பொதுவாக நல்ல வினை பதிவுகளும் தீய வினை பதிவுகளும் கோள்களின் சஞ்சாரமும் நமது மனதில் தோன்றும் எண்ணங்கள் இந்த நான்கும் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டே உள்ளது. நல்வினை பதிவுகள் நம்மை வழிநடத்தும் போது
சில பல நல்ல செயல்களை நமக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் செய்கிறோம். அது தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் உணர்வுக்கும் துன்பம் இல்லாத அளவுக்கு அமைகிறது. அப்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. அதே போல தீயவனை பதிவுகள் செயலுக்கு வரும்போது தேவையற்ற சிக்கல்களை நம்மளே உருவாக்கி கொள்கிறோம். நமக்கும் சமுதாயத்துக்கும் உறவினர்களுக்கும் சிக்கலை நம்மளே அறியாமலே உருவாக்கி கொள்கிறோம். அதனால் துன்பப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். இந்த விதமான சிக்கல்களும் கவலைகளும் துன்பங்களும் இல்லாத அளவுக்கு நமது வாழ்க்கையை எப்போதும் இன்பமாக அமையும்படி அமைத்து கொள்வதற்காக மனதை உயிர் மேல் ஒடுக்கும் தியான பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள். இந்த தியான பயிற்சி என்பது இன்னர் டிராவல். நமக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணி நம்மளை கவனிக்கணும், உடலை கவனிக்கணும், உயிரை கவனிக்கணும், இயற்கையை அறிந்து கொள்ளணும். வெளியில போறது அவுட்டர் டிராவல். இந்த தியானங்கிறது இன்னர் டிராவல். இன்னர் டிராவல் தான் நமக்கு உறுதியான எண்ணங்கள், வலிமை எல்லாமே உண்டாகும். இந்த தியான பயிற்சி 9 வகையான தியான பயிற்சி அருட்தந்தை நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஆக்னை, சாந்தி, துரியம் இவை இருப்பு நிலை தவமாகவும், 9 மையம், துரியாதீதம், இறைநிலை தவம் இவற்றை இறைநிலை உணரும் தவமாகவும், பஞ்சேந்திரி தவம், பஞ்சபோத நவகிரக தவம், நித்யானந்தம் இவை மூன்றும் வாழ்வு சம்பந்தப்பட்ட தவமாகவும் அமைந்துள்ளது. யார் யார் எல்லாம் தவம் கத்துக்கலான்னு என்று சொன்னா நம்ம தலைவர் ஐயா சொல்லுவாங்க, ஆண்கள் பெண்கள் வாரீர், 14 வயது நிரம்பிய ஆண்கள் பெண்கள் வாரீர், அனைவருக்கும் மனவளக்கலை கற்றுக் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். இது ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இந்த மனவளக்கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எழுத்தறிவு இல்லாத பாமர மக்களும் இந்த மனவளக்கலை பயிற்சியை, தியானம், தத்துவதனை, உடற்பயிற்சி எல்லாற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்வில் உயர்வடையவும் உறவுகளில் சிக்கல் இல்லாமல் வாழக்கூடிய மனதின் உயர்வான பண்புகளையும் பெறுகிறார்கள். அதனால் அருட்தந்தை அவர்கள் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்ற பெரும் அளவில் போற்றப்படுகிறார்கள். இந்த தியானத்தில் 3 வகையான தீட்சை கொடுக்கப்படுகிறது. ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை, ஞான தீட்சை. இந்த 3 வகையான தீட்சைகள் கொடுக்கப்படுகிறது. தீட்சை என்றால் சுத்தப்படுத்துதல், புனிதப்படுத்துதல், மேல்நிலை எய்துதல், பதப்படுத்துதல் போன்ற பல பொருள்களை குறிக்கிறது. தியானம் செய்யும் போது நம் உயிர் மேல் மனதை வைத்து செய்ய வேண்டும். இப்ப உயிர்னா என்ன, மனம்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நம் வீட்டுல தீபம் ஏற்கும் போது அந்த ரெட் கலர் ஜுவாலை அதுதான் உயிர், அதிலிருந்து வர வெளிச்சம்தான் மனம். அந்த தீபத்தையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது. அதுபோல உயிரும் மனமும் பிரிக்க முடியாது. மலரும் மனமும் போல, மலரிலிருந்து மனத்தை நம்மால் பிரிக்க முடியாது. அது இயற்கையாக இறைவனால் அமைக்கப்பட்டது. கடலும் அலையும் போல, சுத்த வெளியும் இறைத்துகளும் போல, ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இறைவன் அனைத்தையும் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த உயிர் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய தியானத்தை ஒவ்வொன்றாக நாம இப்ப கவனிக்கலாம். முதலில் ஆக்னி தவம் கொடுக்கப்படுகிறது. ஆசானின் உயிர் சக்தி துணை கொண்டு மூலாதாரத்தில் இருந்து தட்டி எழுப்பி முதுகு தண்டின் வழியாக நடத்தி வந்து புருவ மத்தியில் வைக்கிறார்கள். அங்கு நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. அறிவறியும் தவம், மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லப்படுகிற பீனியல் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட் அங்கு ஆக்டிவேட் ஆகிறது. அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் என்ன செய்யுதுன்னா, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லா உறுப்புகளினுடைய பிசிக்கல் ஃபங்க்ஷனை சரியா நடத்தக்கூடிய ஒரு பொறுப்போடு உள்ளது. எப்படி ஒரு பள்ளியில் ஹெட்மாஸ்டர் ஏதோ ஒரு வகுப்பில்
ஆங்கில வகுப்பிலோ சோசியல் வகுப்பிலோ ஆசிரியர் வரவில்லை என்றால் அவர் அந்த வகுப்பை எடுக்கும் திறமை பெற்றவராக இருப்பது போல இது ஒரு மாஸ்டர் கிளாண்டாக இருந்து நமது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை பராமரித்து கொண்டுள்ளது. இது அறிவறியும் தவம். அறிவை நமக்கு அறிவு அதுக்கு முன்னே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மை பற்றிய நம் உயிரை பற்றிய நமது மனதை பற்றிய நம்ம உடலை பற்றிய அறிவை அதற்கு பிறகுதான் நாம் சிந்தித்து அறிந்து கொள்கிறோம். அதனால் இதை அறிவுக்கு மறுபிறப்பு என்று சொல்லலாம். இந்த ஆக்னி தவத்தில் நமக்கு அவேர்னஸ் கிடைக்கிறது, ஒரு விழிப்பு நிலை. இது ஆக்னி தவம் தவத்தில் நான்கு புலன்களும் அடக்கப்பட்டு தொடு உணர்வு என்று ஒரே புலனாக செயல்படுகிறது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் தெரியாது என்று சொல்வார்கள். ஆக்னி தவம் தொட்டு புருவ மத்தியில் தொட்டு உணர்த்தும் தவம். இந்த அகத்தவம் தான் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று அருத்தந்தி அவர்கள் சொல்லி உள்ளார்கள். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். அகத்தவத்தால் ஆளுமை பெயர் அடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்து உயிர்கள் அருநட்பை பெற்றிடலாம். அகத்தவமே அனைத்து மதங்களும் விரும்பும் முடிவு. அகத்தவம் எல்லாத்தை விட சிறந்த தவம் என்று அருத்தந்தை இதில் கூறியுள்ளார்கள். ஆக்னி தவம் தன்னை பற்றி உடலை பற்றி மனதை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு சிறப்பான தவம். தவம் என்பதற்கு ஒரு பாடலில் அருத்தந்தை சொல்லியுள்ளார்கள், உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவின் நிலை பதிந்துவிடும். நன்று என்று உயர்ந்தபடி செயல்களாற்றும் நற்பண்பு அறிவுக்கு இயல்பாய் மாறும். என்றென்றும் கருவெடுத்து அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்படைந்து இதுவே தவமாம். இத்தகைய தவத்தை நாம் தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு வந்து ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை போன்ற பண்புகள் நினைவாற்றல் பெருகும், ஞாபக சக்தி அதிகமாகும். இது என்னன்னா ஒரே நாள்ல வந்துடாது, தொடர்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து செய்துட்டே இருக்கும் போதுதான் நமக்கு இந்த பண்புகள் எல்லாம் இந்த அறிவுகள் எல்லாம் நமக்கு வளரும். அடுத்தபடியாக சாந்தி தவம். அந்த காலத்துல சாந்தி தவமே இல்லை. தவம் செய்தவர்களெல்லாம் தவக்கணல் அதிகமாகி அங்கேயே சவநிலையை அடையும் அளவுக்கு அமைந்திருந்தது. இப்போது நமக்கு அருத்தந்தை அவர்கள் எல்லாவற்றிலும் பைபாஸ் முறையில் அமைத்து எளிமையாக்கி உள்ளார்கள். ஆக்னி தவத்தில் ஆற்றல் மேலே ஏறி ஏறி தலை பாரம் வரும், தலைவலி வரும், உடல் வலி வரும், ஃபீவர் வரும். தேவையில்லாத நமக்கு அதற்கு முன் இல்லாத ஒரு வெளிப்படையான ஒரு உணர்வு ஏற்படும். அதை சரி செய்வதற்காக தான் இந்த சாந்தி தவம் கொடுத்துள்ளார்கள். மேலே ஏற்றிய ஆற்றலை உயிராற்றலை இறங்குபடி தவம் என்று சாந்தி தவம் ஒன்று வைத்துள்ளார்கள். இந்த சாந்தி தவம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை மாலை சனிக்கிழமை காலை என்ற மூன்று வேளையை செய்ய வேண்டும் என்று அருத்தந்தை நமக்கு சொல்லியுள்ளார்கள். உடல் உபாதைகள் எந்த வகையான உபாதைகள் இருந்தாலும் நம் சாந்தி தவம் செய்யும் போது அனைத்தும் சரி செய்யப்படுகிறது. அடுத்தது துரிய தவம். இது கண்களில் இருந்து ஆற்றலை பாய்ச்சி கண்கள் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய தவம். எனது கண்களில் இருந்து தங்கள் கண்களுக்கு அருட்பேராற்றல் அலை அலையாக பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இன்று முதல் நீங்கள் எனது கண்கள் இருந்து இந்த ஆற்றல் உங்களுக்கு எப்போதும் பெருகிக்கொண்டே இருக்குமாக. இன்று முதல் நீங்கள் பார்க்கும் பொருள்கள் எல்லாம் புனிதமடையட்டும், மக்கள் எல்லாம் நல்லோராகட்டும் என்று சொல்லி மகா குண்டலி சக்தி ஆகியனிலிருந்து துரியம் செல்லட்டும் என்று கொடுக்கிறோம். அப்போதே நாம் அவர்களை புனிதப்படுத்துகிறோம். யாரெல்லாம் மனவளக்கலைக்கு வந்துள்ளார்களோ அவர்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள்,
புண்ணிய காரியங்களை இனிமேலும் செய்யக்கூடியவர்கள். துரியதவத்தில் பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகிறது. அது தொட்டு அமர்த்தி சுற்றி கொடுக்கும் போது மூளை செயல்கள் முழுவதிலும் உயிராற்றல் அப்படி ஓடிக்கொண்டே இருப்பது. இப்போது கூட நான் துரியதவம் செய்யும் போது இந்த உயிராற்றல் தலை முழுவதும் ஓடி 2 நிமிஷம் ஓடி டக்குன்னு சென்ட்ரல்ல நின்றுக்கும். அந்த உணர்வு ஒவ்வொருவரும் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் துரியதவம் செய்யும் போது 2-3 நாள் தூங்கி தூங்கி வலிஞ்சிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு விழிப்பு நிலை வந்துச்சு. அந்த உயிராற்றல் சுழல்வதையும் அது ஒரு அற்புதமாக இருந்தது. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்றாகும். அச்சமயம் அறிவுக்கோர் வியப்பு காணும். இச்சையெல்லாம் எழும் இடம் கண்டுகொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இதனை கண்டு நச்சுவிலை இச்சைகளை நீக்கிவிட்டு நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய். துரியதவம் செய்ய செய்ய திரிகால ஞானம் நமக்கு உண்டாகும். பிராரப்த கர்ம வினைகள் தேங்கும். கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகளை கணித்து ஒவ்வொரு செயலையும் செயல்படக்கூடிய நுண்மான் நுழைபுலன் அறிவுன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு கிடைக்கும். என்னது செய்தால் என்னது கிடைக்கும் என்ற ஒரு தெளிவு உண்டாகும். இந்த ஆக்னே, சாந்தி, துரியம் இந்த 3 தவங்களும் தொடர்ந்து விடாமல் செய்ய செய்ய நாம் இறை உணர்வே கெற்ற பெறும் அளவுக்கு நாம் வந்து விடுவோம். அது என்னன்னா, நம்ம வந்து டைம் பார்த்துக்கிட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சா, 30 நிமிஷம் ஆயிடுச்சா, சரி போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறோம். ஆழ்ந்து செல்லணும். தவம் செய்யும் போது இந்த 3 தவமே மனவளக்கலைக்கு ஒரு அஸ்திவாரம் சொல்லலாம். இந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் நல்ல முறையில் திறமையாக ஸ்ட்ராங்காக அமைந்தால்தான் நமக்கு வந்து அதற்கு மேலே போகக்கூடிய தவம் கற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் தத்துவங்கள் அனைத்துமே அந்த அஸ்திவாரத்தின் மேல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே போகலாம். அதனால இது 3 அஸ்திவாரம், நல்ல அஸ்திவாரம் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக நாம் பார்த்தால், முதல் அகத்தாய்வில் பஞ்சேந்திரி தவம், பஞ்சபூத நவகிரக தவம் இதை சொல்லி கொடுக்கிறார்கள். இந்த துரியதவம் செய்ய செய்ய நமக்கு அறிவுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறது. அந்த விளக்கத்தை ஒரு டெபினிஷனாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியுள்ளார்கள். அந்த டெபினிஷன் ஒரு முறை சொல்றேன், கேளுங்க. தேவையும் பழக்கமும் சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளை தூண்டுகின்றன. அனுபவ நினைவுகளும் சிந்தனையும் அளிக்கும் தெளிவை கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் திறனே அறிவு எனப்படும். இந்த டெபினிஷன்ல எந்த ஒரு சொல்லையும் மாற்ற முடியாது. அனைத்தையும் அப்படியே நம்ம மனசுல ஏத்திக்கிட்டாதான் ஒவ்வொரு தவறுகள் செய்யும் போதும் நம்ம திருத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அமையும். அடுத்து பஞ்சேந்திரி தவம் பார்க்கலாம். பஞ்சேந்திரி தவம் ரொம்ப முக்கியமானது. 5 புலன்களையும் அடக்கினால்தான் நம்மற்ற எதையும் சிறப்பாக செய்ய முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும். பார்ப்பான அகத்திலே பால் பசு 5 உண்டு. மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே. நம்ம மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி 5 புலன்களும் அது போன பாக்கில விட்டுக்கிட்டே இருந்தோம். வந்த பிறகு ஒவ்வொன்னையும் எப்படி செயல்படுத்தணும், எப்படி முறைப்படுத்தணும், லிமிட் அண்ட் மெத்தடை எப்படி கொண்டு வரணும்னு அர்த்தந்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமா நம்ம வந்து அது ஒரு செயல்பாட்டுக்கு அடக்குத்தன்மை ஒடுங்கி 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 கொண்டு வரும் போதுதான் 5 புலன்களும் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நமக்கு நன்மையாகவே அமையும். 5 புலன்கள்ல நாக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாக்கு தான் ஒரு முக்கியமான உறுப்பு. நாக்கை பத்தி, நாக்குக்கு 2 வேலை தான், ஒன்னு பேசுற வேலை, ஒன்னு சாப்பிடுற வேலை. பேசுறது எப்படி பேசும்னா, நம்ம இப்ப மனவளக்கலைக்கு வந்த பிறகு இனிமையான சொற்களை அன்பாக பேச வேண்டும். அது செல்லி அன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க, இனிமை பத்தி
நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நாக்குதான். நம்ம வந்து ஐந்து உறுப்புகள்ல, ஐந்து புலன்கள்ல நாக்குதான் முக்கியமான உறுப்பு. அது நாக்க கட்டுப்படுத்துங்க, அது சாப்பாட்டுல கட்டுப்படுத்துங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அது எல்லோரும் அறிந்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம தவம் தவறாமல் செய்து 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 ஒடுங்கி, உயிரில் ஒடுங்கி ஒடுங்கி மனதை ஒடுங்க வைத்து நம்ம இதை செய்யக்கூடாது. இது நேத்து வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம், அடுத்த வேலைக்கு நம்ம சரி பண்றது குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்து எடுத்து உணவுல மட்டும் நம்ம கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம உடல் நலத்தை நல்ல முறையில் பாதுகாக்க முடியும். நானும் ஐயாவும் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்குவோம். அதுக்கு மேல கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டோம். விருந்துக்கு போனா கூட அப்படிதான், வாரத்துல ஒரு நாளைக்கு எங்க பொண்ணு வீட்டுக்கு போவோம். அவ எதா செஞ்சான்னு கூட அவ்வளவுதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிருவோம். நார்மலா சொல்லுவாங்க, பசியோட உக்காரணும், எந்திரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு தோன்றப்ப எந்திரிச்சுக்கணும். அருத்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, அடுத்த வேலைக்கு பசிக்கிற மாதிரி சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நாக்க கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ரொம்ப ரொம்ப விஷயம். அது வந்து சாப்பாட்டுல பல வகையான உணவுகள் நல்ல சுவையோடும் மனமோடும் சமைக்க தெரிஞ்சுக்கிட்டோம் செய்யறோம். இருந்தாலும் அந்த லிமிட் அண்ட் மெத்தட் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல் நலம் மனநலம் நல்ல முறையில் பாதுகாக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு பாட்டுல அருள்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஐந்து புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதிய இன்பம் என உணர் மயக்கம். ஐந்து புலன்கள் மூலம் நம்ம பயன்படுத்தும் போது இனிமையா இருக்குது, இனிமையா இருக்குது, சுகமா இருக்குது, நல்லா இருக்குது, நச்சு கொட்டிக்கிட்டு சாப்பிட்றோம். அதே சிந்திக்கும் போது சிந்தனையில் உயருங்கால் சீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். சிந்தனை செஞ்சு பார்க்கும்போதுதான் நம்ம ஐயுணர்வுகளிலிருந்து சீவகாந்தம் அழியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். உந்த உந்த குண்டலின் புருவமைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம். எந்த ஒரு விஷயத்துமே நம்ம சொந்த முயற்சியினால் ஆராய்ந்துதான் சொல் நினைவு செயல் அனைத்தையும் ஒழுங்குபடுத்த முடியும். அதனால் அதற்கு மனப்பக்குவம் வேணும். இந்த ஐந்து புலன்களையும் நாம் கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டால் மற்ற எல்லா வகையிலும் நம்ம மனக்கட்டுப்பாடை கொண்டு வர முடியும். அடுத்ததாக பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்களின் ஆதி காலத்திலே பார்த்தீங்கன்னா கடவுளா தொழுத்து எல்லாரும் வணங்கி வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அது புதுசா இருந்துச்சு. அதுல இருந்து சூரியன்ல இருந்து வர வெளிச்சம், பூமியில இருந்து செடி கொடிகள்லாம் வளருது, அதுல இருந்து அவங்களுக்கு பழம் கனிகள்லாம் கிடைக்கிறது புதுசா இருந்தது. அது கடவுளா வணங்கினாங்க. நம்ம நாகரிகம் வளர வளர அதை மறந்துட்டோம். ஆனா இப்ப நம்ம மனவளக்கலைக்கு வந்த பிறகு பஞ்சபூத நவகிரக தவங்கள் நமக்கு எந்த வகையில் வாழ்க்கைக்கு வாழ்க்கை செம்மையாக்க, வாழ்க்கையில் வரும் துன்பங்களை போக்கிக் கொள்ள எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை அருத்தந்தை அவர்கள் தெல்ல தெளிவாக விளக்கியுள்ளார்கள். பஞ்சபூதங்களின் ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றல்களை நாம் மதிக்கணும், போற்றணும். அந்த ஆற்றல்கள் நமக்கு, நமது வாழ்க்கைக்கு, நமக்கு உடலுக்கு, நமக்கு மனதுக்கு ஒத்ததாக அமைய வேண்டும் என்று நம்ம சங்கல்பம் செய்து கொள்கிறோம். பஞ்சபூதங்களை நவ கிரகங்களில் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் நமக்கு ஒவ்வொரு உறுப்போடு தொடர்புடையது. அந்த உறுப்புகளில் ஏதாவது சிரமங்கள் இருந்தாலும் அது சரி செய்ய வேண்டும் என்று நாம் சங்கல்பம் செய்து கொள்கிறோம். அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால்தான் நம்ம வாழ்க்கைய நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஜோசிக்காரங்கிட்ட சொன்னா அந்த கிரகம் இதுல இருக்குது, இது அதுல இருக்குது, அதனால எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஜோசியத்தையும் நான் நம்புறதே இல்லை. நான் என்னை நம்புறேன், அருட்தந்தை அவங்களுடைய கருத்துக்களை நம்புறேன், அவர்களுடைய தத்துவங்களை வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைபிடித்து கொண்டு வருகிறேன். ஆனால் பஞ்சபோதங்கள்லாம் அடிக்கடி நாம நினைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமி வருடப்பிறப்பு மாத பிறப்பு எல்லா நாள்களில கிரகண நாட்கள்லாம் பஞ்சபூத தவகிரக தவம் நான் தவறாம செய்து வரேன். அப்ப செய்யும் போது அந்த கிரகங்கள்லாம் நமக்கு
அடிக்கடி நாம பார்த்து பேசுறோம், அது வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதனால க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு எப்பவுமே கெடுதல் செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையே செய்யும் அளவுக்கு, அமைந்து கொள்ளும் அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அறிவையும் தெளிவையும் அருட்தந்தை அவர்கள் இந்த தவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். மூன்றாவது அகத்தாயில பார்த்தீங்கன்னா ஒன்பது மையம் நித்யானந்த தவம், அது கொடுத்துள்ளார்கள். நித்யானந்த தவம் நம்ம மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலையில் வந்து உடல் மூறா பரவிக்கொள்கிறோம், பரவிட்டுக் கொள்கிறோம். இந்த நித்யானந்த தவம் பார்த்தீங்கன்னா அந்த மூலாதாரத்தில உயிராற்றல் திணிவு பெற்று இருக்கிறது ஜீவகாந்தம். அதில் இருக்கிற பதிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. நம்ம மூலாதாரத்திலிருந்து ஆற்றல் வெளியே எடுக்க எடுக்க அதிலிருந்து நம்மளுடைய சஞ்சித கர்ம வினைகள் அனைத்தும் சிறு சிறிதாக வெளிக்கொண்டு வரப்படுகிறது. வெளிக்கொண்டு வந்து நம்ம மறுபடியும் மூச்சை உள்ளே பரவிட்டு கொள்ளும் போது வான்காந்தத்தில் இருந்தும் ஆற்றலை பெற்றுக்கொண்டு தூய ஆற்றலை கொண்டு போய் அங்க நிரப்புறோம். அதனால நமது நித்தியம் என்றால் தினமும், ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த நித்தியானந்தவத்தை ஒரு வாரத்துக்கு விடாம செய்து செய்து பார்த்தோம்னா நித்தியம் ஆனந்தம், அந்த ஆனந்த வாழ்வு நமக்கு கிடைத்து விடும். அடுத்து ஒன்பது மைய தவம். ஒன்பது மைய தவம் பார்த்தீங்கன்னா ஏழு ஆதாரங்கள் நம் உடலில் அமைந்துள்ளது. அந்த ஆதாரங்களில் தான் அந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கக்கூடிய மையத்தில் தான் நாம் உயிராற்றலை ஈஸியாக உணர முடியும், மனதால் உணர முடியும் என்று சொல்லி அருத்தந்தை அவர்கள் ஒன்பது மைய தவத்தை கொடுத்துள்ளார்கள். உயிரின் முதல் மையம் மூலாதாரம் நில மையம், இது செக்ஸுவல் கிளாண்ட் அமைந்துள்ளது. விந்துநாத திரவம் அந்த இடத்தில் சுரந்து நமக்கு ஆற்றல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சுவாதிஷ்டானம் நீர் மையம், அங்க அட்ரினல் கிளாண்ட் சுரக்கிறது. இரண்டு கிட்னிக்கும் மேல ஒரு கவித்தி வைக்கப்பட்ட மாதிரி அட்ரினல் கிளாண்ட் அமைந்துள்ளது. அந்த அட்ரினல் கிளாண்ட் அட்ரினல் நார் அட்ரினல் என்ற இரு வகையான ஹார்மோன்களை சுரக்கிறது. இது இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி பிபி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிளாண்டாக அமைந்துள்ளது. அடுத்து நெருப்பு மையம் மணிப்பூரகம். மணிப்பூரகத்தில் கணையம் பித்த நீர் எல்லாம் சுரந்து வந்து நமது ஜீர்ண சக்தியை நல்ல முறையில் செயல்படுத்துகிறது, சுகர் லெவலை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்கிறது. அடுத்து அனாகதம் காற்று மையம். அது வந்து அனாகத்துல தைமஸ் கிளாண்ட் உள்ளது. தைமஸ் கிளாண்ட் வந்து ஒரு தீப்பெட்டி மாதிரி சின்ன சைஸ்ல அமைந்திருக்கிறதாம். ஹலோ ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. சரிங்க. தைமஸ் கிளாண்ட் அனாகத்தில் அமைந்துள்ளது. தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இது மன தைரியத்தையும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அடுத்து விசுத்தி விண்மையம் தைராய்டு பேரா தைராய்டு தொண்டையில் அமைந்துள்ளது. இது ஒரு பவர் ஹவுஸ் ஆக செயல்படுகிறது, உடலின் ஆற்றல் நிலையம் என்று சொல்லலாம். இது இரண்டு வகையான ஹார்மோன்களை சுரக்கிறது. நமது உடலுக்கு மூன்றில் இரண்டு பங்கு அயோடின் சத்தை சுரந்து இரத்தத்தில் கலக்கிறது. அடுத்து ஆக்னி தவம் பிட்யூட்ரி கிளாண்ட். இது வந்து கண்டக்டர் ஆஃப் டக்ட்லஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு பொதுவா சொல்லலாம். எப்படி ஒரு பஸ்ல கண்டக்டர் வந்து பயணிகளை அவங்கவுங்க இடத்துல டிக்கெட் வாங்கி அமர வைக்கிறாரோ அது போல இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து அதுக்கு கீழே இல்லை நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தையும் கண்டக்ட் பண்ணுகிறது, நல்ல முறையில் செயல்பட வைக்கிறது. அதனால இது கண்டக்டர் ஆஃப் டக்ட்லஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பீனியல் கிளாண்ட். இது மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிளாண்ட், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். மனத்தின் மணி, மனோன்மணி என்று அருட்தந்தை இதற்கு பெயர் கூட்டியிருக்கிறார்கள். துரியதவத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். துரியதவத்தில் நாம் மனசை நிறுத்தி தவம் செய்யும் போது அந்த உயிர் மனம் உயிரோடு ஒன்றும் போது ஒரு அமுதம் சுரக்கும். நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணீங்களே என்ன தெரியல,
அதுபோல நாக்கின் மேல தவம் செய்யும் போதும் நுனி நாக்க மேலெண்ணத்தில் வைத்து தவம் செய்யும் போது ஒரு நீர் சுரக்கம் பாருங்க, அந்த நுனி நாக்குல உயிராற்றல் அசைவை நம் மனதை அங்க நிறுத்தணும், அப்பதான் அது தெரியும். அது அமுத சுரபின்னு சொல்லிட்டு ஒரு அமுதம் வந்து சுரக்கும். அது இலங்கை டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து பீனியல் கிளாண்ட் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மெலட்டோனின் செரட்டோனின் என்ற இரண்டு வகையான ஹார்மோன்களை சுரக்கிறது. நடுமூளையில் இது அமைந்துள்ளது. இரவில் தான் இது சுரக்கும். இது வந்து குளிர்காலத்தில் அதிகமாகும், கோடை காலத்தில் குறைவாகும் சுரந்து நமக்கு மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் அமைந்துள்ளது. துரியாதீத தவம் சொல்ல மறந்துட்டேன். துரியாதீத தவம் வந்து எல்லாத்தோட சிறப்பான தவம். இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் எங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். தன்முனைப்பு விட்டுட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். இறைநிலையோடு உறைந்து 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 ஒடுங்கி ஒடுங்கி நிற்கணும். இந்த தவம் ஒவ்வொரு தவமும் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உடல் அசைக்கூடாது, மனம் அசைக்கூடாது. உடல் அசைக்கூடாதுன்னா என்னங்கம்மா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். கை காலில் எங்கும் வலி வராத அளவுக்கு உங்களுக்கு சேர்ல உட்கார முடியுமா, இல்லை பெட்ல உட்காந்துக்கலாமா, இல்லை சமணம் போட்டு மேட்டில் உட்காந்துக்கலாம், எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். ஸ்டெடியாக உட்காரணும், தலையை முதுகு தண்டு நேராக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக உட்காரணும். ஸ்டெடி அண்டு கம்ஃபர்டபுள் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் அரை மணி நேரம் நாம் தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, உடல்ல அங்கே சொரிஞ்சா பரவாயில்ல, இங்கே சொரிஞ்சா பரவாயில்ல, அங்க பிச்சுக்குது இங்க பிச்சுக்குது அப்படின்னு ஒரு எண்ணமே வரக்கூடாது. மனம் முழுதும் உயிரோடு ஒன்றி ஆழ்ந்து ஆழ்ந்து ஒடுங்கி ஒடுங்கி நிற்கும் போது அது எல்லாம் நம்ம அடுத்த விஷயமா ஆகி போயிடும். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் எந்த தவம் செய்தாலும் மகரிஷி அவர்களுக்கு கிடைத்த இறை உணர்வு நமக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உயிரில் மனதை உயிர் மேலே நிறுத்தி நிறுத்தி ஒடுங்கி ஒடுங்கி அடங்கி அடங்கி அசைவற்ற எண்ணம் மொழிந்த ஒரு நிலையில் நாம் நின்று தவம் செய்யும் போது நம்ம வந்து ஆதி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, இது இறைவணக்கம் பாட்டுல, அவனை ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அதிமுக்தி, இறைவனே நானாக இருக்கிறேன் என்று அறிந்து அறிந்து அனைத்து உயிர்களிடத்திலும் அதே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து தெளிந்து அதோடு ஒன்றி நிற்கும் போது அறிவு ஒரு முழுமை நிலைக்கு வந்து முக்தி அடைய முடியும். தியானத்தின் மூலமாகவே நம்ம முக்தி அடைய முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் தங்கள் பாடலில் சொல்லியுள்ளார்கள். அடுத்து இறைநிலை தவம். இறைநிலை தவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பரிணாம வளர்ச்சியில் சுத்த வெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி கோள்களாகி நட்சத்திரங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை இயற்கை ஒன்று நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலராக நாம் அனைவரும் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடல், வினைப்பதிவை போக்குவதற்காக அருட்தந்தை ஒரு பாடலை நமக்கு சொல்லி உள்ளார்கள். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கும் புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. எல்லா வகையான பதிவுகளும் முன்னோர்கள் செய்து செஞ்சது கரும் வித்தில் உண்டு. மூளையில நாம் பிறந்திலிருந்து செய்து வரைக்கும் வந்த பதிவுகள் பிராரப்த கர்மை உண்டு. இப்ப புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவும் உண்டு.
இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவாய் அகற்றி வர வேண்டும். நம்ம உள்ளுணர்ந்து உள்ளுணர்ந்து அகத்தவை ஆற்றி ஆற்றிதான் எல்லா பதிவுகளையும் போக்க வேண்டும் என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். தன்னில் வெல் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். தான் நாம் எவ்வளவு செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாலும் பொருள் துறையில் மேன்மை நிலையில் இருந்தாலும் நாம் நாம் செய்த பதிவுகள் எல்லாம் பணத்தால போக்க முடியாது. தன்னை உணர்ந்து அகத்தவதால் தான் அனைத்தையும் போக்க முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் தெல்ல தெளிவாக இந்த பாடலில் கூறுகிறார்கள். பாரதியார் கூட செய்க தவம் செய்க தவம், தவம் விடாமல் செய்து கொண்டே இருக்குங்கள், வேண்டியதெல்லாம் உங்கள் கிடைக்கும் என்று பாரதியார் கூறியுள்ளார்கள். விவேகானந்தர்கள் கூட நமது ஆன்மீக கல்வியை ஆன்மீக உணர்வை வாழ்வின் உயர்வை ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு தியானம் செய்ய வேண்டும் என்று விவேகானந்தரும் கூறியுள்ளார்கள். திருவள்ளுவர் ஒரு பாடலில் ரொம்ப சிறப்பாக கூறுகிறார்கள். தவம் செய்வார் தம் தங் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்யார் ஆசையற்பட்டு தவம் அன்றாடம் தவம் செய்பவர்கள்தான் கடமைகளை ஐந்து வகையான கடமைகளையும் சிறப்பாக செய்வார்கள். எப்படி செய்வார்கள் என்றால் தவம் செய்ய செய்ய அவர்களுக்கு அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களை தாங்கும் பொறுமையும் மன வலிமையும் கிடைக்கும். அதனால் அவர்கள் கடமைகளை ஒழுங்காக செய்வார்கள். தவம் செய்யாதவர்கள் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இவற்றின் ஆசையால் அலைக்கழிக்கப்பட்டு துன்பமே அடைவார்கள் என்று வள்ளுவர் கூட தவத்தை பற்றி நமக்கு கூறியுள்ளார்கள். கடைசியாக நிறைவாக தியானத்தின் பொதுவான பயன்கள்: நினைவாற்றல் அதிகரிக்கும், தன்னை அறியும் அறிவு வளரும், கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும், ஐந்து வகையான உயர்ந்த பண்புகள் அனைவரிடத்திலும் வளரும், பசிபிகாசிட்டி நுண்மான் நுழைப்புலன் அறிவு, மேக்னானிமிட்டி பெருந்தன்மை, அடாப்டபிலிட்டி இணக்கத்தன்மை, ரிசப்டபிலிட்டி ஏற்புத்தன்மை, கிரியேட்டிவிட்டி படைப்புத்திறன், புதுசு புதுசாக உண்டாக்கக்கூடிய அறிவின் ஆற்றல் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். சுய கட்டுப்பாடு வரும். இறையை உணர்ந்து அறநெறி பற்றி வாழும் பழக்கம் அனைவருக்கும் உண்டாகும். உடல் பலம் மனோபலம் புத்தி பலம் ஆன்ம பலம் அனைத்தும் இந்த மெடிடேஷனால் நமக்கு கிடைக்கும். மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் யூனியன் ஆஃப் ஜீவாத்மா வித் பரமாத்மா, அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட்னு சொல்லுவோம். தவம் செய்து செய்து நம் மனதினுடைய கடைசி எண்டில் உள்ள இறைவனை உணரக்கூடியதுதான் இந்த மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய தவம் தியானம் எல்லாமே. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தியானம் என்ற யோகமானது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு வாழ்க்கை நெறியாகும். தியானம் மட்டுமே பிறவி பிணி தீர்க்கும் மருந்து என்று சொல்லலாம். இது கசப்புத்தன்மையற்ற ஆனந்தமான மருந்தாகும். இதில் மருந்தும் நாமே மருத்துவரும் நாமே. இவை அனைத்தும் தொடர்ந்து நம்ம எல்லா வகையான தியானத்தையும் செய்து வர வர நமக்கு நமது வாழ்க்கை செம்மையுறும், நல்ல சந்ததிகள் உருவாகும். என்னை தவத்தில் ஆழ்ந்து செல்ல நிறைவாக எனது தவத்தில் ஆழ்ந்து செல்ல வைத்த ஒரு பாலை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பாடலை இப்போது பாடி அதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உரையும் மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மாமைதி அனுபவிக்கும் நிலைக்களம்மா, மாமைதி அனுபவிக்கும் நிலைக்களம்மா, இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ இன்ப துன்ப வெறுப்பு வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும் தீயவினை அகலும் வாழ்வில் நிறைவு பெறும் தீயவினை அகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப கூற்றாய் மாறும்,
நிகழ்வதெல்லாம் பேரின்ப கூற்றாய் மாறும். குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும். மேலும் மனதை உயிரோடு உறைய வைக்கணும், அதுதான் மெயினான விஷயம். தவத்தில் உயிரோடு மனதை ஒவ்வொரு நாளும் உறைய வைத்து வைத்து நாம் பழக வேண்டும். எனவே சகோதர சகோதரிகள் அனைவரும், பேராசிரியர் மக்கள் அனைவரும், இந்த அருத்தந்தை கொடுத்திருக்கிற தவத்தை அனைத்தும் விடாமல் காலை மாலை முடிந்தால் மதியம் எல்லா வேலையும் செய்து உயிரோடு ஒன்றி ஒன்றி நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழக்கூடிய மன பக்குவத்தையும் ஆற்றலையும் உடல் வலிமையும் மன திறமையும் வளர்த்து கொண்டு இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைய வேண்டி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி எனது வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.